வணக்கம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலியமாக முழுமையான 22 நாட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பயிற்சி வகுப்பு இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எக்ஸ்போர்ட் வெபினார்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ஏற்றுமதி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பொருட்களுக்கு தொடர்ந்து கட்டுப்பாடு தடையெல்லாம் வந்து விதிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதன் மூலயமா நம்மளோட எக்ஸ்போர்ட் டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு ஆராய்ச்சி வெளியாகிருக்குது. அது அந்த ஆராய்ச்சி முடிவு அந்த தரவுகள்லாம் வந்து பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதான் வந்து உண்மை. குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருமளவு இருக்கும். அதில் 51% மேலே வெறும் 5 பொருட்கள் தான் இருக்குது அப்படின்றாங்க. 5 பொருட்கள் அப்படிங்கும்போது என்னென்ன? அரிசி, வெங்காயம், சர்க்கரை, மசாலா, எண்ணெய் உணவுகள், இதான் வந்து 5 பொருட்கள். இதில் மேஜராக ஒரு சில பொருட்கள் வந்து அடிக்கடி ஏற்றுமதி தடை அல்லது கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வருது. ஸோ அதனால் நம்மளோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் பெருமளவு நாம் அடி வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தரவு வெளியாக இருக்குது. அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏற்றுமதி கட்டுப்பாடு தடையெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை கரெக்டாக பண்ணால் போதும். ஒன்று, உள்கட்டமைப்பு; ரெண்டாவது, அதுக்கான கரஸ்பாண்டிங் தரக்கட்டுப்பாட்டு வசதிகள்லாம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு தனி நபராலேயோ அல்லது ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தாலேயோ வந்து செய்ய முடியாது. மத்திய அரசு தான் வந்து கண்டிப்பாக செய்யணும். இப்போ இதை வந்து நம்ம எந்த பொருளுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் பெருமளவு ஐரோப்பாவில் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம சரியானபடி தரம் மெயின்டைன் பண்ணுறதில்லை. அந்த ரிஜெக்ஷன் ஃப்ரம் யூரோப் யூனியன் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாரம் வாரம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கே சங்கடமாக இருக்குது. ஸோ நம்ம தரக்கட்டுப்பாடை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கான எல்லா உள்கட்டமைப்பும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன் வந்து கம்மியாகும். ரெண்டாவது, உள்கட்டமைப்பு வசதிகள். இப்போ வெங்காயம் வந்து பயிரிடுறாங்க. ஸோ அதனோட வரத்து அறுவடை அதிகமாகி வரத்து அதிகமாக இருக்கும்போது ப்ராப்பராக அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து தொடர்ந்து வெங்காயத்தை பயிரிடுவாங்க. நாம் ஏற்றுமதி தடை வந்து விதிக்க வேண்டாம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், அரிசி உட்பட எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் நமக்கு அந்த மாதிரி வசதிகள் இல்லை. ஸோ என்ன ஆகுது, வெங்காயம் விலை குறைஞ்ச உடனே அடுத்து ஒரு செட் ஆஃப் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கல்டிவேட் பண்ண வேண்டாம், மார்க்கெட்டில் ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. வெங்காய விலை அதிகமாகும் போது அதை நம்பி வெங்காயம் பயிரிடுறாங்க. பட் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, விலை அதிகமாக இருக்குன்னு ஏற்றுமதியை தடை பண்ணிடுறாங்க. உள்நாட்டில் விலை குறைஞ்சி போகுது. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து எது நடந்தாலும் பாதிக்கப்படுற சூழல் தான் இருக்குது. ஸோ இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தரக்கட்டுப்பாட்டு மையங்களை அதிகப்படுத்தி அதையும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏற்றுமதி தடை அல்லது கட்டுப்பாடு வந்து விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்திய ஏற்றுமதியில் தொய்வு ஏற்படாது அப்படின்னு அந்த ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.